Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் கமலா ஸ்டோர்ஸ்ல உள்ள பிராஸ் கலெக்ஷன் செக்ஷன்ல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம பிராஸ் கலெக்ஷன், காப்பர் கலெக்ஷன் இது பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபரான தேன்மொழி ஜெயக்குமார் சிஸ்டர் கூட கமலா ஸ்டோர்ஸ்ல உள்ள பிராஸ் கலெக்ஷன் செக்ஷன் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோஸ்க்கு சில நிமிடம் உங்களுடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ தட் நீங்கள் என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வெங்கல பொங்கப்பானை. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈயெல்லாம் பூச வேண்டாம், டைரக்டா அப்படியே சமைக்கலாம். பிளஸ் பால் காய்ச்சலாம். இப்ப புது வீடெல்லாம் பால் காய்ச்ச போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த வெங்கலத்துல வாங்கி நம்ம பால் காய்ச்சனோம்னா நல்லா இருக்கும், ரிச் லுக்கா இருக்கும். இது நல்லா வெயிட்டாவும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் காய்ச்சறதுல இருந்து உங்களுக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் பால் காய்ச்சற வரைக்கும் சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. அது பாத்தீங்கன்னா 1320 ரூபாய் ஸ்டார்டிங்ல இருந்து 7500 ரூபாய் 8000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற மாடலுக்கு நான் உங்களுக்கு ரேட் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா 3025 ரூபாய். இதுல எப்படி 2 லிட்டர் 2 லிட்டர் பால் காய்ச்சலாம். பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3/4 கிலோ பொங்கல், சக்கரை பொங்கல் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து 3570 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். இது பாத்தீங்கன்னா 3-3.5 லிட்டர் பால் காய்ச்சலாம். பிளஸ் 1 கிலோ வரைக்கும் பொங்கல் செய்யலாம். இதுவும் அதே சேம் சைஸ் தான். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 லிட்டர் பால், 5 லிட்டர் பால் அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். பிளஸ் 1 கிலோ 2 கிலோ மாதிரி பொங்கல் வச்சுக்கலாம். பொங்கப்பானை வந்து ட்ரெடிஷ்னலா இப்ப வைக்கணும் அப்படின்னா இதுல வச்சா நல்லா இருக்கும். இதுல ஈயம் பூசணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு பானையுமே நல்ல வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிச் லுக்கா இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிராஸ்ல பொங்க பானை வச்சிருக்கோம் நாங்க. அது இது பாத்தீங்கன்னா 1200 இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுல சின்னது 1200. இது வந்து 1400. இது பாத்தீங்கன்னா 1640. இது 2100 அந்த மாதிரி மாடல்ல இருக்கு. இந்த இது அது சைஸுக்கு வைஸ். இப்ப நம்ம இதுல 1/2 கிலோ செய்ய போறோம்னா இது கரெக்டா இருக்கும். அடுத்தது 1 கிலோ 1.5 கிலோ அப்புறம் 2 கிலோ அந்த மாதிரி அளவுல இருக்கு. இது பெருசா வேணாலும் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா இல்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல கேட்கறீங்களோ அந்த சைஸ்ல நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். அவைலபிள் இருக்கு, நான் உங்களுக்கு இதுல காட்ட முடியல. பாத்தீங்கன்னா இப்ப ஈயம் பூசி வச்சிருக்கோம். இது டைரக்டா சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஈயம் பூசுறதுனால இது இதுல பித்தளை, வெளியில பித்தளை, உள்ள வந்து ஈயம் பூசி சமைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாடல்லயும் பொங்க பானை இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ பொங்கல் செய்யலாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால என்னென்ன மாடல் இருக்குங்கிறதுக்காக நான் இந்த ஒரு மாடல் எடுத்து வச்சிருக்கேன். பொங்க பானைன்னு எடுத்துட்டீங்கனாவோ இல்ல வெங்கல பானை எடுத்துக்கிட்டீங்கனாவோ இதுக்கு எல்லாமே மூடி பாத்தீங்கன்னா ஸ்டீல் மூடி தான் மேக்சிமம் யூஸ் பண்ணணும். சும்மா வைக்க போறேன், அடுப்புல எல்லாம் வைக்க போறது இல்ல அப்படின்னா வேணா நீங்க இது பித்தளை மூடி, பிராஸ் மூடி யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சதுக்கு அப்புறமா இதுல பிராஸ் மூடி மூடி வைக்க கூடாது, அதனால நாங்க அதை சஜஷன் பண்ண மாட்டோம். மேக்சிமம் வந்து நீங்க ஸ்டீல் மூடி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பியூர் பித்தால 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரியா 1070. அடுத்தது சைஸ் அடுத்தது உங்களுக்கு 1050 1360 வரும். அது வந்து ஒரு 3 லிட்டர் பிடிக்கிறதா 3 லிட்டர். இது 6 லிட்டர் பிடிக்கிறது. இது 1850 வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 3286 வரும். இது வந்து ஹெவி, இது லேசானது, சீட்ல வருது, அது ஹெவி ஆனது. இது குவாலிட்டி ஜாஸ்தியா? குவாலிட்டி வந்து ஹெவியா போடுறோம். இது குவாலிட்டி அதாவது ரெண்டுமே நல்ல குவாலிட்டி தான். இப்பெல்லாம் சீட்டு நல்லா வெயிட் இருக்காது. இது நல்லா ஹெவியா இருக்கும். பழைய மாடல் இது சரிங்களா, நல்லா ஹெவியா இருக்கும். பழைய மாடல் பாத்தீங்க உள்ள வந்து கலர் வராது, இந்த மாதிரி சைனிங் வராது. இது சைனிங் வரும், இது சைனிங் இதுல வரும், இதுல வராது. இது பழைய மாடல் இந்த மாதிரி தான் வரும். உள் வெண்ணெய் வந்து சைனிங்கா இருக்கும். அது பழைய மாடல் பாத்தீங்கன்னா சால் டைப் பாத்தீங்கன்னா உள்ளது இந்த மாதிரி இருக்கும், வெளியில தான் சைனிங் வரும். இப்ப இதே மாடல் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அலாய் பூசிப்பாங்க அந்த வேலை. அதனால வந்து அலாய் பூசிருக்காங்க. இது அலாய் பூசாம வச்சிருக்காங்க, அதுல அலாய் பூசிருக்காங்க. அலாய் பூசுறதுனா இந்த ஷைனிங் சொல்றீங்க? இல்ல இல்ல, உள்ள ஈயம் பூசிப்பாங்க. அது வந்து பிளாக் இந்த மாதிரி தெரியாது. இது பிளாக்காவும் இந்த மாதிரி வரும். இது பிளாக் தெரியாமங்களே அதுல ஈயம் பூசிருக்காங்க. அது வந்து சமைக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம், சமைச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்காக ட்ரீட்மெண்ட் பர்பஸ். இது வந்து ஒன்லி தண்ணி மட்டும் தான் வைக்க முடியும், சமைக்க முடியாது.
விலை வந்து 3,286. பெரிய குடத்துல ஒரு குடம் முடியும். இந்த பானையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாகவும் அது வந்து ஒரே மெட்டலில் பண்ணணுது அப்படிங்கிற மாதிரி, ஒரே ஷீட்டில் பண்ணணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிலே வந்து இந்த கருப்பு உள்ளே இருக்கிற மாதிரியான பானைகளை வந்து ஹெவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த கருப்பு உள்ளதெல்லாம் வந்து தண்ணி பிடிக்க நம்ம யூஸ் பண்ணலாம், தண்ணி ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து அலாய் பூசின மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், அடுப்புலையும் வைக்கலாம், தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த பானைகள் எல்லாமே வெயிட்டுக்கு தகுந்த விலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோட ஸ்டார்டிங் விலை பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தான் ஸ்டார்டிங். ஆமா, இதோட சின்னதா இருக்குது. ஆ, நமக்கு வேற ரெகுலரா இந்த சைஸ் வந்துருக்கு. ஆ, இதுக்கு சின்னதா இருந்தா அதையும் கேட்க மாட்டாங்க. சரி சரி, ஓகே. மெயின்டனன்ஸ் ஸ்பீடாவே போட்டு தேய்க்கிறது விட புளி போட்டு தேய்க்கிறது பெஸ்ட். புளி போட்டு தேய்க்கலாம், அதுதான் பெஸ்ட். ரொம்ப வருஷங்களாக யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா அதுக்கு ஸ்பீடாவே போட்டு தேய்க்கலாம், கொஞ்சம் சேவிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பிராஸ்ல உள்ள குத்து விளக்கு பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா கும்பகோண விளக்குன்னு சொன்னாங்க. இதில் இந்த சின்ன சைஸுடைய சிங்கிள் விளக்கு பார்த்தீங்கன்னா 455 ரூபீஸ் வருது. இதை நம்ம டபுளாகவும் எடுத்துக்கலாம், டபுளாக எடுத்தால் அப்படியே ப்ரைஸையும் டபுள் பண்ணிக்கோங்க, அப்போ 910 ரூபீஸ் வரும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 860 ரூபீஸ் வருது. இதை நம்ம வந்து ஜோடியாக எடுத்தால் அதவே டபுள் பண்ணிக்கோங்க. சிங்கிள் விளக்கு வந்து 860 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1,250 ரூபீஸ் வருது. இங்கே வச்சுருக்கிற டிசைன்ஸ் மாடல் எல்லாமே வந்து ஒவ்வொரு சைஸ்லையும் டபுள் டபுளாக தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1,425 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்த இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1,650 ரூபீஸ் வருது. அதுக்கடுத்த இந்த லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2,175 ரூபீஸ் வருது. இந்த விளக்கு எல்லாமே ஹைட் வைஸாகவும் அதே சமயம் வெயிட் வைஸாகவும் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இது கேரளா மாடல் விளக்கு. அதில் வந்து இந்த சைஸு பார்த்தீங்கன்னா 240 ரூபீஸ் வருது. சிங்கிள் பீஸுடைய ப்ரைஸ் வந்து 240 ரூபீஸ். டபுளாக வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அதிலே வந்து ரொம்ப பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5 அடி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,700 ரூபீஸ் வருது. இதுக்கு அடுத்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4,100லேருந்து 5,600 அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்து உள்ள இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3,300 ரூபீஸ் வருது. இதோட மெட்டல் பார்த்தீங்கன்னா வந்து கன் மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா கெட்டி பித்தாலை அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க. இது வந்து நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதிலே இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2,400 ரூபீஸ் வருது. நம்ம பார்த்த மற்ற கேரளா விளக்குலாம் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது திரி வைக்கிற இடம். இந்த விளக்கில் மட்டும் கொஞ்சம் அந்த திரி வைக்கிற இடத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்ஸில் வந்து இந்த கேரளா விளக்கு டிசைன்ஸில் வந்து இன்னும் சிறிய சின்ன சைஸஸும் இருக்குது, இன்னும் பெரிய சைஸஸும் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னப்பச்சி விளக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்து நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,500 ரூபீஸ் வருது. 5 திரி போடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து 200 ml பிடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் இது அதிலே சின்ன சைஸு, அதே போல் டிசைன் உள்ளது தான், அதே போல் அந்த 5 திரி அதெல்லாம் உள்ளது தான். இதோடைய ப்ரைஸ் வந்து 5,300.
நெக்ஸ்ட் இதிலே அடுத்த டிசைன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 4700 rupees வருது. இந்த அன்னப்பச்சி விளக்கில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா இதை வந்து நம்ம வந்து 5 parts பிரிச்சுக்கலாம் கழட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாஷ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேலே இது ஒரு பார்ட்டாகவும் கீழே அப்படியே பார்ட்டாக 5 parts பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் ஈஸியாக மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3300 rupees வருது. நெக்ஸ்ட் இந்த மாடல் வந்து தொங்கு விளக்கு. இந்த மாதிரி மாடல்ஸும் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த ஹோலில் வந்து செயின் கட்டி தொங்க விட்டு விளக்கு பொருத்தி வைக்கிற மாதிரியான மாடல் இது. இதில் இந்த சைஸில் பார்த்தோம்னா 1475 rupees வருது. அதுக்கடுத்த இந்த சைஸ் பார்த்தா 1100 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இந்த சைஸ் பார்த்தா 780 rupees வருது. இப்படி சைஸுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் இது அதிலே வந்து வேறு மாதிரியான மாடல் இது தொங்கு விளக்குலே. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 870 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இந்த 5 திரி வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 905 rupees வருது. பூ போடுற உருளி பிராஸில் 260 rupees இது. அடுத்தது பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 360, 425, 712, 920, 920, 1030 rupees. இது அப்படியே 10,000 rupees வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வைஸ் அதே மாதிரி வெயிட் வைஸ் உங்களுக்கு ரேட் அதிகமாகவும் வரும். அது வந்து வெங்கல உருளி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிராஸ் உருளி. இது நல்ல ஹெவியா இருக்கும், வெயிட்டா இருக்கும். அதோட கம்பேர் இது வந்து வெங்கலம். வெங்கலம் நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கும். இதுவும் பூ போட்டு வச்சுக்கலாம், சமைக்கலாமா? பூ போட்டு வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 960, 2120, 3100, 3740. இன்னும் அது அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரேட் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு எது சூட் ஆகுமோ இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். அது வந்து பிராஸ், இது வந்து வெங்கலம் பிரான்ஸ். பிரைஸ் அது வந்து பிரைஸ் வந்து இதோட கம்பேர் பண்ணோம்னா அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி வெயிட்டும் அதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. இது பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கும், வெயிட்டுக்கு தகுந்த ரேட் ஆகும். அதாவது பித்தாள உருளியை விட வெங்கல உருதி வந்து பிரைஸும் ஜாஸ்தி இருக்கும், வெயிட்டும் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பர் செம்பு பார்த்துடலாம். காப்பர் செம்பில் வந்து தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம சைஸ் வைஸாக ப்ரைஸஸ் பார்த்துடலாம். இந்த சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 160 rupees வருது. அதுக்கடுத்த சைஸ் 192, அதுக்கடுத்த சைஸ் 330, இந்த சைஸ் 410 rupees, அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 512 rupees வருது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா காப்பர் சால், சால் பானைன்னு சொல்லுவாங்க சிலர், அந்த காப்பர் சால் இது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2580 rupees வருது. இது வந்து 13 liters பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி, பிளாஸ்டிக் குடம்ல சின்ன குடம் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 3010 rupees வருது. அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 3620 rupees வருது. இன்னும் அடுத்து 4100, 4500 அந்த ரேஞ்சஸ்லையும் இந்த காப்பர் சால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து நம்ம தண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 hoursக்கு முன்னாடி வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சு 4 hoursக்கு அப்புறம் குடித்தா தான் இதோடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா புளி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். இப்படி வாஷ் பண்ணுறதுனால இந்த ஷைனிங் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராஸ் அண்டா, பித்தளை அண்டா, நம்ம சீர் குடுக்கறதுக்கு, இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போறாங்கன்னா அவங்களுக்கு சீர் குடுக்கறதுக்கு, அப்புறமா வரிசை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து இதாகும். முன்னாடி எல்லாம் நம்ம பாட்டி தத்தாங்கலாம் பாத்தீங்கன்னா இதுலதான் தண்ணி ஊத்தி புழங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இது வந்து ஃபேன்சிக்காக மட்டுமேங்கிற மாதிரி இப்ப ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதை விட சின்ன சைஸும் இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 3375 rupees, நல்ல வெயிட்டா இருக்கும் பிராஸ். இந்த பானையுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15.5 inches வருது. அதே சமயம் டயாமீட்டர் பார்த்தா 14.5 inches வருது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 3375 rupees வருது. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 4300 வருது, அதுக்கடுத்த சைஸ் வந்து 5200, அதுக்கடுத்த லாஸ்ட் சைஸ் வந்து 6550 வருது. இதை விட சின்ன சைஸும் பெரிய சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, ஆனால் அவங்க வந்து மற்ற சைஸஸ் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க.
ஊத்துறதா இருந்தா நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சமைக்க போறோம் அப்படின்னா உள்ள ஈயம் பூசி தான் சமைக்கணும். ஈயம் பூசினதுக்கு அப்புறமா அதுவும் நம்ம இங்கேயே பண்ணி கொடுத்துருவோம் வேணும்னு கேட்டாங்க. மூடியும் வந்து பிராஸ்ல இருக்கு, இப்படியே முடிக்கலாம், இப்படி முடிக்கலாம். நம்மளுக்கு எந்த மூடி வேணுமோ நம்ம அண்டை செலக்ட் பண்ணும்போது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த அப்படி மூடி எடுத்து கொடுத்துருப்போம். அது தனி பிரைஸ் வரும். அது மினிமம் பாத்தீங்கன்னா 340 ரூபாயில இருந்து அந்த அண்டா சைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ரேட்டோ அது கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா சருவு செட்டின்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஊர் சைட்ல எல்லாம். இது வந்து 795 ரூபாய் ஒரு சைஸ், இது 1060 ரூபாய் ஒரு சைஸ். இதுவும் சீர் குடுக்கறதுக்கு பிளஸ் நம்மளுக்கு வீட்டு யூஸ்க்கு ஏதாவது மாவு பிசையறது இல்ல மாவு கலக்கறது இதுல வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அதாவது பிராஸ் செட்டு நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்னா இது வச்சீங்கன்னா கொஞ்சம் இன்னும் லுக்கா இருக்கும், நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் ரெண்டு மூணு சைஸ் இருக்கு. இது 795, இது வந்து 925, இது வந்து 1060. இந்த மாதிரி மூணு சைஸ்ல இருக்கு. அப்புறம் இது வந்து பிராஸ் வானா குண்டான்னு சொல்லுவோம், வானா. இதுவும் பாத்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கிறதுக்கு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் சீர் குடுக்கறது. இது வந்து நம்ம அடுப்புல வைக்க போறோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஈயம் பூசி தான் வைக்கணும், இப்படியே வைக்க முடியாது. இல்ல நம்ம வீட்டுல வந்து ஏதாவது திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன், இல்லைன்னா யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க இப்படியே கொடுத்துக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து 660 இருந்து இருக்குது. அதுல இருந்து உங்களுக்கு இது சைஸ் வைஸ் உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அதுவும் பாத்தீங்கன்னா 5000 வரைக்கும் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அதோட வெயிட்டு பிளஸ் அதோட சைஸ் தகுந்த மாதிரி ரேட் வரும். இது எப்படி இருக்கும், ஈயம் பூசணும், ஈயம் பூசி பாலிஷ் பண்ணணும் அப்படின்னம்னா இது வந்து ஈயம் பூசினது, இது ஈயம் பூசி பாலிஷ் பண்ணிருக்கோம். இது இப்ப வந்து சமைக்கிறதுக்கு நீங்களுக்கு ரெடியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த சைஸ் 1200 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்தது அதை விட பெரிய கொஞ்சம் பெரிய 1345, இது வந்து 1615, அதுக்கப்புறமா 1630. ஓகே, இப்ப இதுல வந்து சமையல் பண்ணலாம், நீங்க டைரக்டா வாங்கிட்டு போய் ஈயம் பூசி பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி காப்பரில் ஜக்கு, பாட்டில், அதுக்கப்புறம் டம்ளர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட அவங்க வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வந்து 600 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரிண்ட் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் டிசைன் பாட்டில்ஸ் கூட வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதில் அவங்க விலை வந்து பழைய விலை ஒட்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால என்னால் இப்போ விலை தெரிவிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.